Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல TNPSC Group 1 எக்ஸாமுக்கு Prelims and Mains க்கு யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டான ரெஃபரன்ஸ் புக்க தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி Group 1 க்கு வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்ல எங்க இருந்து படிக்கணும், அவுட் ஆஃப் புக்ல எங்க இருந்து படிக்கணும், ஒவ்வொரு சிலபஸும் இங்க எப்படி எப்படி நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ அதுல நம்ம ஸ்கூல் புக்ல என்னென்னலாம் தெளிவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். Group 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டும் வந்து எனஃபா இருக்காது, அது Prelims-ஆ இருக்கலாம் மெயின்ஸ்க்கா இருக்கலாம். நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் அவுட் ஆஃப் புக் அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் புக் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம் சரிங்களா. சொன்ன மாதிரி பெஸ்டான ரெஃபரன்ஸ் புக் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன நம்ம ரெஃபர் பண்ணலாம், அதுல என்னென்ன தலைப்புகள் இந்த ஒவ்வொரு புக்ஸ்லயுமே வந்து என்னென்ன தலைப்புகள் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல தெளிவாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் பாலிட்டிக்கு பார்க்கலாம். ஸோ இந்த புக் எல்லாமே வந்து நம்ம வந்து Prelims-க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து மெயின்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து அதே புக் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரே புக்கில் Prelims மெயின்ஸ் படிச்சா தான் கன்வீனியாக இருக்கும். அதனால Prelims-க்கு அண்ட் மெயின்ஸ்க்கு ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ண வகையில் தான் வந்து ஒவ்வொரு புக்ஸுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி. ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய அரசியலமைப்பு பிரகதி சப்ளிகேஷன் புக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ் மீடியத்தில் பாலிட்டிக்கு இதுதான் பெஸ்ட் புக்காக வந்துருக்கு. ஸோ இந்த புக்கில் ஓவராலாக எல்லா தலைப்புமே நமக்கு வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், Prelims-க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு போயிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு லட்சுமி கான் புக் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஸோ அந்த புக்கில் நமக்கு எல்லாமே டோட்டலாக கவர் ஆயிடும். அதில் நமக்கு சிலபஸ் டாபிக்கை மட்டும் எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணிங்கன்னா அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன தலைப்புகள்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதே சொல்லிடுறேன். இது வந்து நான் Prelims பேஸ் பண்ணி ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதே புக்கை நம்ம அப்படியே மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்திய அரசமைப்புடைய தோற்றம் அதாவது உருவாக்கம் இது நமக்கு சிலபஸில் இருக்குது. அதனுடைய சிறப்பியல்புகள் முகவுரை அந்த அட்டவணைகள் பகுதிகள் பொறுத்தவரைக்கும் படிக்கணும், சிலபஸ் தெளிவாக கொடுக்கல ஆனால் அட்டவணைகள் பகுதிகள் நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும். அந்த ஒன்றியம் அதனுடைய ஆட்சி அலைகள் அதாவது பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4, பகுதி 4A, பகுதி 5 அதாவது மத்திய அரசு மாநில அரசு அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ளாட்சி அமைப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அந்த உறவுகள் அண்டு நிதி நிதி சம்பந்தமான நிதி ஆணையத்தை பேஸ் பண்ணி அண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அந்த பணிகள் அந்த மத்திய அரசு பணி மாநில அரசுக்கான அந்த பணிகள் பகுதி 14 வரும். தேர்தல் பற்றினது இந்த ஆட்சி மொழி பற்றினது நெருக்கடி கால சட்டமுறைகள் பற்றினது அண்டு சட்டத்திருத்தம் பதிவை பேஸ் பண்ணி அப்புறம் முக்கியமான அமைப்புகள் சரிங்களா. இதெல்லாம் நமக்கு Prelims-க்கு மெயினாக படிக்க வேண்டிய தலைப்புகள். ஸோ என்னென்ன தலைப்புகள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த புக்கை வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இன்டெப்தாகவே எல்லா வகையிலுமே எல்லாமே எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புக்கே வந்து உங்களுக்கு எனஃபாகவே இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாலிட்டிக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு லட்சுமிகாந்த் புக்கு இதில் அவ்வளோ விஷயங்கள் கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த புக்ஸ் எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் புக்கு தான். இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து லைன் பை லைனாக எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதுக்கு தான் நான் வந்து தலைப்புகள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னந்த தலைப்புகள் அப்படிங்கிறது இந்த தலைப்புகள் எந்த அளவுக்கு தேவையோ தேவை அதாவது Prelims-க்கு எந்த அளவுக்கு தேவை மெயின்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் தேவை என்னென்ன தலைப்புகள் நம்ம படிக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது, எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ்க்கும் வந்து அதே பிரகதி சப்ளிகேஷன்லேயே வந்து ஒரு புக் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியத்தில் வந்து எந்த ஒரு புக்குமே வந்து இருந்திருக்காது. சங்கர் கணேஷ் கருப்பே அவருடைய புக்கு தான் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் அதில் வந்து கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டெப்த்தாக வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்பவே மேலோட்டமாக தான் இருக்கும். ஆனால் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை Prelims-லேயே இன்டெப்த்தாக நம்ம தேவைப்படுது அப்படின்னா அதில் நமக்கு ரெஃபர் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஆனால் அது இப்போ நமக்கு வந்து இந்த அதே பிரகதி சப்ளிகேஷன்ல இருந்து எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெரிய புக்காக இருக்கும். அந்த சங்கர் கணேஷ் கருப்பே அவருடைய புக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் புக்கே உங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே கவர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே என்னென்ன தலைப்புகள் படிக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த புக்கு இப்போ புதுசாக தான் வந்திருக்கு. ஸோ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வச்சுங்க அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டே இருக்கு நினைக்கிறேன். பிரகதி சப்ளிகேஷன் அவங்களுடைய வெப்சைட்டே இருக்குது. மற்ற புக்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ நீங்கள் புக் ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ இது வந்து எங்களுடைய வெப்சைட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பிரகதி சப்ளிகேஷன் .com அப்படின்னு உங்களுக்கு வெப்சைட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன தலைப்புகள் Prelims-க்கு வேணும்னு சொல்கிறேன், மெயின்ஸ்க்கு மெயின்ஸ் எக்ஸாம் ஒன்ஸ் Prelims முடிச்சோடனே மெயின்ஸ்க்கு என்னென்ன தலைப்புகள் எப்படி எப்படி கவர் பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ Prelims பாயிண்ட் ஆஃப் என்னென்ன தலைப்புகள் கவர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 4 இந்திய அரசமைப்பு இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் யூனிட் 4 படிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து யூனிட் 6 பொருளாதார திட்டமிடல் 5 இயர்ஸ் பிளானை பற்றி நிதி ஆயோக்கை பற்றி எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் யூனிட் 7 வேளாண்மை மற்றும் சீர்திருத்தம் இது படிக்கணும். அண்ட் யூனிட் 8 ஸோ பணவியல் கொள்கை இதில் இருக்கும். யூனிட் 9 நிதி கொள்கையை பற்றி இதில் உங்களுக்கு இருக்கும். பேங்க்ஸை பற்றி நமக்கு சிலபஸில் டேரெக்டாக வராது, பட் ஆனால் ஆர்பிஐ பற்றி பேங்க்ஸை பற்றி நமக்கு ஜென்ரலாக கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது படிக்கணும். நெக்ஸ்ட் தொழில்துறை பற்றி தொழில்மயமாக்கல் தொழில்துறை எல்பிஜி இதெல்லாமே நம்ம தெளிவாக படிக்க வேண்டியது இருக்குது இந்த தலைப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரிகள் டேக்ஸை பற்றி ஸோ நேர்முக வரி மறைமுக வரி ஜிஎஸ்டி பற்றி கட்டாயமாக நம்ம படிக்கணும். ஸோ அது வந்து நம்ம இதில் கவர் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஊரக பொருளாதாரம் ஸோ கிராமங்கள் பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஊரக பொருளாதாரம். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடுடைய பொருளாதாரம் இது நமக்கு யூனிட் 9 வந்து கவர் ஆகக்கூடிய தலைப்பு. ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு பொருளாதாரம் அதாவது யூனிட் 9 தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் மனிதவள மேம்பாடு இது நமக்கு யூனிட் 9 வந்து HDI பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதாவது தமிழ்நாடு பேஸ் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மற்ற மாநிலங்கள் பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, HDI தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து மற்றது எல்லாமே நமக்கு வந்து அந்தளவுக்கு சிலபஸில் டேரெக்டாக நமக்கு வராது. ஸோ அந்தளவுக்கு பார்க்க வேணாம். இதுதான் மெயின் நான் சொல்கிற தலைப்புகள் தான் வந்து மெயினாக நீங்கள் படித்தா போதும். நெக்ஸ்ட் சமூக பொருளாதார சிக்கல்கள் இந்த மக்கள் தொகை வறுமை வேலை
எல்லாத்தையுமே எழுத்துறவங்க இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் சரிங்களா, இந்த தலைப்புகள் தான் நம்ம இந்த புக்கில் பிலிம்ஸ் பேஸ் பண்ணி குரூப் ஒன் பிலிம்ஸ் பேஸ் பண்ணி படிக்க வேண்டிய தலைப்புகள் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும். இந்த புக்கை பொறுத்த வரைக்குமே வந்து அதே மாதிரி தான் இந்த டெப்தா எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எல்லாமே இங்கே போய் படிக்கணும் அப்படிங்கிறதுல நான் சொன்ன தலைப்புகள் இந்த தலைப்புகள் பேஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடியது மட்டும் ஸ்கூல் புக்கை தாண்டி ரெஃபர் பண்ணிங்கன்னா வந்து போதுமானது. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கிறீங்க அந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓவராலாக கவர் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் இந்த எந்த தலைப்பில் எந்த சப் டாப்பிக்கை கவர் ஆகுதுன்னு பாருங்க, அதை பேஸ் பண்ண எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த புக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 600 பேஜஸ் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பேஜஸ் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும்னா படிக்க முடியாது, இது ரெஃபரன்ஸ் புக்கு. ஸோ ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு என்னென்ன தலைப்புகள் அவுட் ஆஃப் நமக்கு தேவையோ அதை இந்த தலைப்புக்குள்ளே சப் தலைப்பு அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு இந்த புக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரமேஷ் சிங் அவருடைய புக்கு வந்து எக்கனாமிக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ அது ரெஃபர் பண்ணி பாருங்க. இல்லைனா அப்படின்னா சங்கர் கணேஷ் கருப்பியா அவருடைய புக்கே இருக்கும், கொஞ்சம் சின்னதாக வேணும்னா இந்த புக்கு ரெஃபர் பண்ணி பாருங்க. இல்லை ரமேஷ் சிங் அவருடைய புக்கு இதில் எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. என்கிட்ட புக்கு இல்லை, புக்கு இல்லாதனால நல்லா காட்ட முடியல, தமிழ் மீடியம் புக்ஸ் மட்டும் நான் காட்டியிருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அந்த புக்கை வாங்கி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுலேயுமே நீங்கள் சிலபஸ் தலைப்பு மட்டும் இங்கிலீஷ் மீடியம் புக்காக இருந்தாலும் சிலபஸ் தலைப்புகள் மட்டும் நீங்கள் வந்து வாங்கி படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எம்க்கான புக்கு. ஸோ ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு சரிங்களா, அந்த தலைப்புக்கு நம்ம கவர் பண்ணுறதுக்கு இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு வந்து கா வெங்கடேசன் அவர்களுடைய புக்கு விசி பப்ளிகேஷனோடது அந்த புக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க, இதே புக்கு இதே மாதிரி விடுதலை போராட்டம் அப்படின்ற மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது, இவங்களுக்கு 2-3 புக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், மாற்றி வாங்கிறவனா இந்த புக்ஸ் பார்த்துக்கோங்க சரிங்களா, இந்த புக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஐஎன்எம் டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதேமாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து பிபின் சந்திரா அவர்களுடைய புக்கு வந்து வாங்கிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு, இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு நமக்கு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு இது நல்லாயிருக்கும் சரிங்களா, பிபின் சந்திரா அவருடைய புக்கு. ஸோ இதில் நமக்கு என்ன தலைப்புனா இந்த புக்கே கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டோட்டலாகவே ஐயன் கவர் ஆகும். ஸ்டார்டிங்கில் ஐரோப்பிய வருகை இருக்கும், நமக்கு ஃபிலிம்ஸில் ஐரோப்பிய வருகை சிலபஸில் இல்லை இருந்தாலும் நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஐரோப்பிய வருகையை பற்றி நம்ம கட்டாயமாக தெரிஞ்சிக்கலாம். ஆங்கிலேயருடைய வருகை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர்கள் இவங்களாம் எப்படி வந்தாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து தென்னிந்திய கிளர்ச்சி வேலூர் கிளர்ச்சி அண்டு அதேமாதிரி வந்து இந்த 1857 புரட்சிகள் இதெல்லாம் வந்து நமக்கு எதில் வருது அப்படின்னா வந்து விடுதலை போராட்டத்தினுடைய தொடக்க கால எதிர்ப்புகள் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னு நமக்கு சிலபஸ் இருக்கு இல்லையா, அதில் வருது. அந்த தேசியத்தின் மறுமலர்ச்சி அப்படிங்கிறதுல அந்த சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு வந்து கவர் ஆகும். அண்ட் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற சிலபஸில் வந்து இந்த இந்திய தேசிய இயக்கம் தோற்றுவித்தாங்க அந்த இயக்கத்தை பற்றின மிதவாதிகள் தீவிரவாதிகள் இதை பற்றின விஷயங்கள் இந்த தலைப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதில் கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதனுடைய முக்கியமான கட்டங்கள் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வங்க பிரிவினை அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் முஸ்லீம் லீக்கை பற்றி இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகள் பற்றியும் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. சுயராஜ் கட்சி ஆரம்பிச்சது சைமன் குழு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கவர் ஆகும். எல்லாமே நமக்கு வந்து ஓவராலாக எல்லாமே நம்ம கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வகுப்புவாதம் அதுவே நமக்கு வந்து தனி சிலபஸாக இருக்கும். வகுப்புவாதம்னா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கான பிரச்சனைகள் எப்படி இருந்துச்சு, ஆங்கிலேயர்கள் இதை எப்படி தூண்டிவிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இதில் உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு புரட்சிகர இயக்கங்களுடைய பங்கு அண்ட் பத்திரிகைகளுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்கும். அந்த புரட்சியாளர்களுடைய பங்கு இது ரொம்ப முக்கியம். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டின் பங்கு இது நமக்கு வந்து யூனிட் 8 கவர் ஆகக்கூடியது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு சரிங்களா. ஸோ ஓவராலாக இதில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்புமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேவையானதாக தான் இருக்கும். மீன்ஸ்க்கு இது ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா தியரிட்டிக்கலாக ரொம்பவே தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்கு உங்களுக்கு 12th புக்கில் ஐஎன்எம் ஃபுல்லாக கவர் ஆகும். அதுக்கு அடுத்து ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை எடுத்துக்கலாம், எல்லா தலைப்புமே ஓவராலாக உங்களுக்கு வந்து கவர் ஆயிருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லிட்டேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விபின் சந்திரா அவருடைய புக்கு வாங்கிக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இந்த கா வெங்கடேசன் அவருடைய இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இந்த புக்கு பார்த்துக்கோங்க. இந்த புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற புக்கு இசி பப்ளிகேஷன் தான். யூனிட் 8 இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் அண்ட் யூனிட் 9 இருக்கக்கூடிய கண்டென்ட் தேவையான ஒரு சில கண்டென்ட்டும் வந்து நமக்கு வந்து கவர் ஆகும். யூனிட் 8 நிறைய உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ என்னென்ன தலைப்புகள் அப்படின்னு பார்க்கலாம், இதில் நிறைய தலைப்புகள் இருக்கும். என்னென்ன தலைப்புகள் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாளையக்கர புரட்சி, அது பாளையக்கர புரட்சியில் புலிதேவர் அண்ட் வீரமண்டிய கட்டபொம்மன் பற்றி இருக்கும். அண்ட் வந்து தென்னிந்திய கிளர்ச்சி பற்றி இருக்கும், வேலூர் கிளர்ச்சி பற்றி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த நாலு தலைப்பு வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகளை தமிழ்நாடு பேஸ் பண்ணி யூனிட் 8 பேஸ் பண்ணி இந்த நாலு தலைப்பு நம்ம வந்து படிக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பகுதி 4 சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அதில் வள்ளலார் அந்த சமூக சீர்திருத்த இயக்கம் மற்ற சீர்திருத்த இயக்கங்கள் இதை பேஸ் பண்ணி இந்த மூணு தலைப்பு இருக்கு இல்லையா. இது வந்து என்னன்னா இந்த தமிழ்நாட்டில் நடந்த அந்த மறுமலர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் அந்த சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த மூணு தலைப்பு நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டம் இது வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு நமக்கு ஒரு சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கையினம்லையும் கவரான சொல்லியா அதே தலைப்பு தான். ஸோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ணி இந்திய விடுதலை போராட்டத்தில் எப்படிலாம் பங்கு கொண்டாங்க அப்படிங்கிறது இந்த உங்களுக்கு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். நீதி கட்சி பற்றி இங்கே டோட்டலாக கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம படிக்கணும். ஒவ்வொருத்தருடைய ஆட்சியாளர்கள் அவங்களுடைய பீரியட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. மெயினாக காமராஜ்
காலேஜ் லெவலை பற்றியும் அண்ட் வந்து அண்ணாதிரி அவர்களை பற்றியும் கட்டாயமாக நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. இது வந்து நமக்கு இந்த அரசியல் கட்சிகள் அந்த திட்டங்கள் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 வந்து நமக்கு வந்து சமூக நீதி இடஒதுக்கீடு பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தலைப்பை நமக்கு இதில் கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அது வந்து நமக்கு இதில் கவர் ஆகும். இதுதான் நமக்கு யூனிட் 8 அண்ட் 9 கவர் பண்ணக்கூடிய பகுதிகள். இது வந்து நமக்கு யூனிட் 8 அண்ட் 9 ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் ஆஃப்ல ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த புக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். டாக்டர் கா வெங்கடேசன் அவருடைய புக்கு தமிழ் தற்கால தமிழ்நாடு வரலாறு சரிங்களா. தமிழ்நாடு பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய புக்ஸ் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேர் பார்த்துக்கோங்க, இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் புக்கு ஸோ தமிழர் நாகரிகமும் பண்பாடும் முனைவர் ஆ தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய புக்கு. ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு சிலபஸ் டாப்பிக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு நமக்கு ஒரு சிலபஸ் டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் சமுதாய வரலாறு அதாவது திருக்குறள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் இருக்கும். அதில் ஒரே ஒரு தலைப்பு தமிழ் சமுதாய வரலாறு, அதாவது சங்க காலத்தில் நம்முடைய மக்களுடைய அந்த வரலாறு அந்த பழக்க வழக்கம் இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுதான் தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறது. அதை மட்டும்தான் இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக நாகரிகமும் பண்பாடும் சங்க காலத்தில் அரசியல் நிலை அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சங்க காலத்தில் எப்படி இருந்துச்சு, சங்க காலத்தில் மகளிரோட நிலை ஓவியக்கலை கூத்துக்கலை இந்த மாதிரி வந்து அந்த டைமில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதா இந்த ஒரு ஃபுல் புக்கில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கு வாங்கி படிக்கலாமான்னு கேட்டால் என்ன கேட்டால் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த புக்கை வாங்கி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பு இருக்கு இல்லையா, இந்த தலைப்பை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறதுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஜென்ரல் தமிழ் இருக்கு இல்லையா, ஜென்ரல் தமிழில் இது சம்மந்தமான பாடங்கள் உங்களுக்கு வந்து இருக்குது. அது 6th டுவெல்த் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த பாடங்கள் இருக்கக்கூடிய லெசன்ஸில் இந்த தலைப்புகள் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கவர் பண்ணியிருங்க. ரெண்டாவது வந்து அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நம்மள்கிட்ட வந்து 11th எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்லேயே இதே விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஸ்கூல் புக்கில் 11th எத்திக்ஸில் இருக்கக்கூடிய புக்கில் வந்து உங்களுக்கு இந்த தமிழ் சமுதாய வரலாறு பற்றி உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுது வேறு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த புக்கு வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இந்த புக்கில் வந்து பொறுத்த வரைக்கும் தமிழ் சமுதாய வரலாறு இந்த பகுதி மட்டும் தான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜி ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய புக்கு சோஷியல் புக்கில் இருக்கக்கூடிய இது தமிழ் புக்கு. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எத்திக்ஸ் புக் பக்கம் போய் போய்க்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு ஒரே புக்காக கையில் கை கலக்கமாக இருக்கணும் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிச்சிக்கலாம். ரெண்டுத்துலையுமே வந்து 11th எத்திக்ஸ்லையும் இதுலையும் கிட்டத்தட்ட ஒரே விஷயங்கள் தான் வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் மற்ற புக்ஸ் வாங்கி அதை தகினமாக இருக்கலாம். தமிழ்நாடு நான் ஆல்ரெடி சொன்னாலே அந்த புக்ஸ்லாம் எக்கனாமிக்ஸ் புக்கு பாலிட்டி புக்கு மற்ற புக்ஸ் ரொம்ப எசென்ஷியலான புக்கு. இந்த புக்கு கட்டாயமாக வாங்கி படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டாபிக் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின்ஸ்க்கு குரூப் ஒன் பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு இந்த சுதந்திர இந்திய வரலாறு அப்படிங்கிற புக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த புக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த புக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சிலபஸ் நிறைய விஷயங்கள் கவர் ஆகுதுன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் கவர் ஆக போகிறது இல்லை. ஸோ இது வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு புக் அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ இதுவும் வெங்கடேசன் அவருடைய புக்கு தான் சுதந்திர இந்திய வரலாறு. நமக்கு வந்து என்னன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறுல வந்து ஐயனம் அதாவது 1947 வரைக்குமான விஷயங்கள் வந்து இதில் உங்களுக்கு டோட்டலாக கவர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நமக்கு ஐயனம்ல டோட்டலாக கவர் ஆயிரும். இதுக்கு அடுத்து 1947 அப்புறமேட்டுக்கு இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பாலிட்டி புக்லையும் எக்கனாமிக்ஸ் புக்லையுமே நம்ம கவர் ஆயிரும். ஸோ பாலிட்டி பேஸ் பண்ணி எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணால் போதும். மற்றபடி இதுக்கு தனியாக நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் மெயினாக என்ன தலைப்பு தேவைப்படும் அப்படின்னா இங்கே திட்டமிட்ட பொருளாதாரம் இருக்கு இல்லையா, இதில் வந்து 5 திட்டங்கள் நிதி ஆயோக் அந்த தேசிய திட்ட ஆணையம் இதை பற்றிலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மாநிலங்கள் மறுசீரமைப்பு மாநிலங்கள்லாம் ஒன்றா சேர்த்துருப்பாங்க இல்லையா, நிறைய மாநிலங்கள் வந்து நமக்கு வந்து பிரிஞ்சிருந்திருக்கும். அதெல்லாம் அதில் வந்து நிறைய மாநிலங்கள் பிரித்து 1956 மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம்லாம் உருவாக்கியிருப்பாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அரசியல் கட்சிகள் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த தலைப்புகள் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் திட்டமிட்ட இந்த இது இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் புக்லேயே வந்துடும். இந்த அரசியல் கட்சிகள் மாநிலங்கள் மறுசீரமைப்பு பற்றி உங்களுக்கு வந்து பாலிட்டி புக்லேயே வந்துடும் சரிங்களா. உங்களுக்கு நீங்கள் அங்கேயே கவர் பண்ணிடுவீங்க. மற்றபடியான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இது அந்தளவுக்கு நமக்கு பிலிம்ஸ் பேஸ் பண்ணி சிலபஸில் இல்லை. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமான ஆட்சியாளர்கள் எப்படி நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஆட்சியாளர்கள் கவர் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்தியா பேஸ் பண்ணி முக்கியமான பிரதமர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தருடைய ஆட்சி பிரியில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை நம்ம ஓவராலாக வந்து நம்ம படிக்கிறதுக்கும் மெயின்ஸ்க்கு எழுதுறதுக்கும் வந்து நமக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பிலிம்ஸ்க்குலாம் கட்டாயமாக நம்ம வாங்குறதுக்கான புக் அப்படிங்கிறது இது இல்லை. நீங்கள் வேணால் வாங்கிட்டு 1947 மேலே நான் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் பீரியடில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக நடந்துச்சு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அது என்னவா மாறுச்சு என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கட்டாயமாக வாங்கக்கூடிய புக் அப்படிங்கிறது இல்லை சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் மேக்ஸ். ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் பிலிம்ஸ்க்கு இருக்குது மெயின்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதுக்கான புக்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ்க்கு தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியம் மேக்ஸிமம் பேர் வந்து கணியன் புக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் கணியன் புக்கு நான் சொல்லியிருக்கேன். கணியன் புக்கு தான் வாங்கணும் இல்லை, ஆப்டிடியூட்க்கு நிறைய புக்ஸ் இருக்குது, கணியன் புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த புக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ ஏதாவது ஒரு புக்கு மெயினாக வந்து நமக்கு சிலபஸ் டாப்பிக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய தலைப்புகள் இருக்குல்ல, ஒரு 15-16 தலைப்புகள் இருக்குது. அந்த தலைப்புகள் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கணும். அதில் இருக்கக்கூடிய எல்லா மாடலும் கவராக இருக்கக்கூடிய எந்த ஒரு புக்காக இருந்தாலும் ஓகே தான் சரிங்களா. உங்கள்கிட்ட கணியன் புக்கு இருக்குது அப்படின்னாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் இதுக்கு மேலே வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ இதில் என்னென்ன
தலைப்புகள் நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இதுல பாகம் ஒன்னு பாகம் ரெண்டுன்னு ரெண்டு புக் இருக்கு. ஸோ பாகம் ஒன்னுல தான் உங்களுக்கு முக்கியமான தலைப்புகள் எல்லாமே மெயினாக கவர் ஆகும். என்னென்ன தலைப்புன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணியல், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் ஷேப்பு, காலம் வேலையும், டைம் அண்ட் ஒர்க்கு, அண்ட் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன், அண்ட் தனிவட்டி, கூட்டுவட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், சிம்பிளிஃபிகேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தலைப்பு. மீதி இங்க 11-16 வரைக்கும் கொடுத்துருக்க தலைப்பு வந்து உங்களுக்கு ரீசனிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கவர் ஆகக்கூடிய தலைப்பு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாடல் எல்லாமே ஓவராலாக கவர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாகவே இருக்கும். மேக்ஸிமம் பேர் நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு புக்காக இருக்கு. ஸோ ஓவரலாக நல்லாவே இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு புக் மேக்ஸ் ஒரு புக்கு வந்து வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? இது பார்ட் ஒன்றில். பார்ட் டூவில் வந்து பொறுத்த வரைக்கும் எதுலாம் உங்களுக்கு இருக்கும்னா, பார்ட் டூவில் உங்களுக்கு நிறைய தலைப்புகள் வந்து கவர் ஆகாது. ஸோ ஒரு சில தலைப்புகள் உங்களுக்கு தேவைப்படும். ஒன்று வந்து உங்களுக்கு ஆவரேஜ், ஸோ இருக்கும் சராசரி, அப்புறம் லாபம் நட்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு இதுக்கு அடுத்து தேவையானதான் ஏஜஸ் பற்றி, ஏஜஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நிகழ்த்து ப்ராபபிலிட்டி. இந்த நாலு தலைப்புகள் தான் வந்து மெயினாக நீங்கள் இந்த டாபிக் பாகம் டூவில் வந்து படிக்க வேண்டிய தலைப்புகள், சரிங்களா? ஸோ இது வந்து தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுங்கிற புக்கு. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு டிஎன்பிஎஸ்சி பேஸ் பண்ணி அந்த புக்கும் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. ஸோ ஏதாவது இருந்துச்சு உங்களுக்கு கையில் ஏதாவது புக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச புக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக்கு. ஸோ அதே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இது இந்த இந்த புக்கில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப சின்னதாக சால்வ் பண்ணியிருப்பாங்க, ஒரே லைனில் வந்து சின்னதாக சால்வ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது ஒரு சில இடத்துல கொஞ்சம் கடினமாக இருக்கும். மற்றபடி ஓகே உங்களுக்கு புரிஞ்சிக்கிவிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், புரிஞ்சிக்கிற அளவில் தான் இருக்கும். பட் கொஞ்சம் பேசிக்காக ஸ்லோ லேனராக இருக்கவங்க, கொஞ்சம் பேசிக்காக இன்னும் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ மற்றபடி ஓவரால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எல்லா மாடலும் கவர் பண்ணி தான் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன தலைப்பு அப்படின்னா வந்து அதில் சொன்ன மாதிரி தான் நம்பர்ஸ், எல்சிஎம் எஷ்எஃப், சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், ஏஜஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன், டைம் அண்ட் ஒர்க், அண்ட் பைப்பம் சிஸ்டம், இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட், ஏரியா அண்ட் வால்யூம், கலண்டர் சம்மு, நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி, சரிங்களா? ஸோ இவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கை பற்றி இந்த தலைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ரீசனிங் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, அது உங்கள் தலைப்புக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தலைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து இந்த புக்ஸில் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது. இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இந்த புக்கை நீங்கள் ஆப்டிடியூடுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஓவராலாக சொன்னோம் அப்படின்னா வந்து ஸோ பாலிட்டிக்கு, பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து ப்ரக்திஸ் அப்ளிகேஷன் அவங்களுடைய புக்கு, அண்ட் நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே அவங்களுடைய ப்ரக்திஸ் அப்ளிகேஷன் அவங்களுடைய புக்கு. ஸோ இந்த ரெண்டு புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம், கட்டாயமாக இது ரெண்டுமே வாங்கிக்கலாம். அண்ட் வந்து ஐஎன்எம்க்கு வந்து இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, கா வெங்கடேசன் அவர்களுடைய புக்கு, அதே வந்து தமிழ்நாடு தற்கால தமிழ்நாடு வரலாறு யூனிட் 8 & 9 வந்து நீங்கள் வந்து அதே வந்து கா வெங்கடேசன் அவர்களுடைய புக்கு. ஸோ கா வெங்கடேசன் அவர்களுடைய புக்கு யூனிட் 8 & 9 ஐஎன்எம்க்கும் வாங்கிக்கலாம், எக்கனாமிக்ஸ்க்கும் பாலிட்டிக்கும் வந்து ப்ரக்திஸ் அப்ளிகேஷன் புக்கு வந்து வாங்கிக்கலாம். இது இது நாளுமே வந்து மஸ்ட்டாக வாங்கக்கூடிய புக்கு. அதே மாதிரி ஆப்டிடியூடுக்கும் கட்டாயமாக உங்களுக்கு தமிழ் மொழிக்கும் இங்கிலீஷ் மொழிக்கும் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு உங்கள் கையில் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு புக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெண்டு புக்ஸுமே நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, பட் வாங்கியிருக்காங்க, வாங்க ஜென்ரலாக வந்து வாங்கக்கூடிய புக்ஸ் தான் அது. சுதந்திர இந்திய வரலாறு, இதுவும் அது தமிழ்நாடு தமிழர் நாகரிகமும் பண்பாடும், இது வந்து மஸ்ட் வாங்கக்கூடிய புக்கு இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதில் 1947 அடுத்து இருக்கக்கூடிய நிகழ் நடந்த நிகழ்வுகள் பற்றி தெரிஞ்சுக்கிற அளவில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வேணும்னா உங்களுக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதில் தமிழ் சமுதாய வரலாறு பேஸ் பண்ணி மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஒன்று நீங்கள் இதில் படிக்கலாம் அல்லது எத்திக்ஸ் புக்கில் கூட நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக நமக்கு குரூப் ஒன் பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் கம்பேரேட்டிவாக நம்ம வந்து படிக்கக்கூடிய புக்ஸ். இதுக்கு அடுத்தது ஜியாகிரபி பற்றி நான் வந்து சொல்லலை. ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்கூல் புக்கு தாண்டி ரெஃபரன்ஸ் புக்கு பார்க்கலாம் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் புக்குன்னு பார்க்கறத விட மெயினாக வந்து உங்கள் கையில் இருக்க வேண்டியது அட்லஸ் வந்து இருக்கணும். ஸோ அட்லஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அட்லஸில் தெளிவாக இப்போ நியூவாக அப்டேட் பண்ணியிருக்க வெர்ஷனோட உங்களுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு பேஸ் பண்ணியும் இந்தியா பேஸ் பண்ணியும் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரி இருக்கணும், சரிங்களா? ஸோ சில இதில் வந்து இந்தியா பேஸ் பண்ணி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு இந்தியா பற்றி தெளிவாக இருக்கணும், மலைகளை பற்றி டீட்டெயிலாக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அட்லஸ் நீட்டாக இருக்க மாதிரி வந்து அது வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கு இருக்குது, சரிங்களா? அது டேட்டாஸ்லாம் தெளிவாக இருக்க மாதிரி, நியூ அப்டேட்டட் டேட்டா இருக்க மாதிரி அட்லஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது மஸ்ட்டாக நமக்கு ஜியாகிரபி கையில் இருக்கக்கூடியது. அதை தாண்டி நீங்கள் வந்து அந்தளவுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக போகணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி நான் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டேன், இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு, சிந்து சுமணி நாகரிகம், விஜயநகர மாமணி அரசு, இந்த மாதிரியான தலைப்புகள் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிக்கு வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின்ஸ்க்கு நமக்கு ஹிஸ்ட்ரி தலைப்பு வந்து இல்லை, சரிங்களா? மற்ற எல்லா தலைப்பு இருக்குது, மெயின்ஸ்க்கு நமக்கு ஹிஸ்ட்ரி இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் இன்டெப்த்தாக ஸ்கூல் புக்கை தாண்டி இன்டெப்த்தாக படிக்கிறதாகவே மற்ற தலைப்புகள் இன்டெப்த்தாக படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கில் 11th புக்கே உங்களுக்கு இன்டெப்த்தாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் படிச்சுக்கோங்க போதும், மெயின்ஸ்க்கு நமக்கு அங்கே கேட்க போகிறதில்ல. ஸோ அது நமக்கு ஹிஸ்ட்ரி வந்து உதவ போகிறதே இல்லை. மற்ற தலைப்புகள் மற்ற ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே மெயின்ஸ்க்கும் உதவுங்கிறனால அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கை சொல்லிட்டேன். ஹிஸ்ட்ரிக்கு ஸ்கூல் புக்கே எனஃபாக இருக்கும். ஸோ அது மட்டுமே படிச்சிக்கிட்டீங்களே போதுமானது, சரிங்களா? ஸோ இதுதான் ஓவரால் நான் வந்து எல்லா தலைப்புகளும் எப்படி எப்படி படிக்கணுங்கிறத சொல்லிட்டேன். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் யூனிட் 9 இந்த புக்கிலே ஓரளவுக்கு கவர் ஆகும், ஒரு சில தலைப்புகள். இன்னும் ஒரு சில தலைப்புகள் வந்து நம்ம அவுட் ஆஃப்ல தான், ஆன்லைன் சோர்சஸ்ல அவுட் ஆஃப்ல தான் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெஃபர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம வந்து என்னென்ன படிக்கணும், எப்படி என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.